ஒருவர் தான் கடந்த காலங்களில் நோக்காமல் விட்ட நோன்புகளின் எண்ணிக்கை தெரியாத நிலையில் தற்போது அதுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் கேட்குறாரு. அதாவது நோன்புங்கிறது ஒரு மாதமும் ரமலானில் வைக்க வேண்டிய வருஷத்தில் வைக்க வேண்டிய ஒரு நோன்பு. இதில் ஆர்வம் இல்லாமல் மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாமல் கவனக்குறைவாக நோன்பே விட்டுட்டு பல வருஷத்துக்கு ஓட்டிடுவாங்க. நிறைய பேர் ஓட்டிட்டு இன்றைக்கி திருந்துறான். ஒரு 25 வயசுலேருந்து நோன்பு வைக்காமல் இருந்து ஒரு 60 வயசு ஆகும்போது நம்ம இன்னும் திருந்துருவோம், நல்லா பயப்படுவோம் என்று இப்போ நோன்பு வைக்க நினைக்கிறான். அப்போ நினச்சான்னு சொன்னால் இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு சொன்னால் கணக்கு கூட வச்சுருப்பான். நம்ம என்ன வைக்கவா போகிறோம்னு இருந்தவங்க கணக்காக வச்சுருப்பான், கணக்கு இருக்காது. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்ம விடுபட்ட நோன்பு இருக்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது கணக்கு சொல்ல முடியும், கணக்கு தெரியலைங்கிறார், எண்ணிக்கையே தெரியலை. அப்போ பல வருஷங்கள் நோன்பு விட்டுட்டான். அதில் நோம்பில் முழுசு முழுசாக விட்டால் கூட ரவுண்டு பண்ணிக்கிறலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் 10 நோன்பு விட்டுருப்பான், ஒரு வருஷத்தில் 5 நோன்பு விட்டுருப்பான், ஒரு வருஷத்தில் 20 நோன்பு விட்டுருப்பான். இப்படியும் வந்தால் மொத்தத்தில் எவ்வளோன்னு தெரியவில்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பொருள் பொதுவாக நோன்புங்கிறது கட்டாய கடமை. அந்த நோன்பு வைக்கிறேன்னா கலா செஞ்சு தான் ஆகணும். நல்லா தெளிவாக குரானில் சொல்லிட்டான். வைத்தத்தும் தொழுகை கூட கலா செய்யலைன்னா அது திருந்தி கொண்டால் போதுங்கிறான். பல வருஷங்கள் தொழுவாமல் ஒருத்தன்னைக்கு தான் திருந்துறான். திருந்துறான் என்ன, ஹடப மிம்பாதியும் ஹடப்புன்னு அலாவு சதாத் தொழுகையை பாழாக்கின ஒரு கூட்டம் உண்டாக்கினார்கள், ஒத்தபவு ஷஹவாத் உணவீச்சையை பின்பற்றினார்கள் என்று சொல்லிட்டு இல்லாமன் தாப வாமன அமில சாடிகா தௌபா செஞ்சு நல்லறங்கள் செய்வதை தவிர. அப்போ ஒருத்தன் 10 வருஷமாக தொழுவலை, இன்றைக்கி தான் திருந்துறான், எல்லாம் மன்னிச்சிட்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன். இன்னுமே ஒழுங்காக நடந்து கொண்டால் 10 வருஷ தொழுகையை தொழுவனே அவசியம் கிடையாது. தௌபா செஞ்சுக்கணும். தௌபாவுக்கு அடையாளம் என்ன, இனிமேல் விடக்கூடாது. தௌபா செஞ்சு தெரிஞ்சுட்டான்றது அடையாளம் என்னென்னு கேட்டால் இனி வரக்கூடிய ஒரு தொழுகையும் கலவாக்காமல் செய்யணும். தொழுகைக்கு அப்படி இருக்கிறது. நோன்புக்கு அப்படி இருக்கான்னு கேட்டால் இப்போ யுத்தத்துமே நையாமல் நுகர் தான். நோன்பு வச்சுட்டீங்கன்னா முடிக்கலன்னு சொன்னால் வேறு நாளில் வை, இதுக்கு சொல்கிற வாசகம் வேறு நாளில் வைங்கிறான், அதுக்கு தௌபா செய்யுங்கிறது இல்லை. அதனால நம்ம என்னென்று கேட்டால் இப்போ தான் இப்போ தான் திருந்துறோம் என்று சொன்னால், நமக்கு தெரியலைன்னு சொன்னால் நீங்களும் அல்லாவும் அல்லாவுக்கு பயந்து உத்தேசமாக ஒரு கணக்கை போடுங்க. அநேகமாக அவ்வளோதான், என்ன செய்ய முடியும். தெரியாத ஒரு விஷயத்துக்கு மனித சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உங்களுக்கு துல்லிய கணக்கு உங்களுக்கு தெரியாட்டி என்ன செய்வீங்க, மற்ற விஷயங்களில் உத்தேச கணக்கு போடுவீங்க. துல்லியமாக கணக்கு தெரிஞ்சால் துல்லியமாக போட்டுருவீங்க. துல்லியமான கணக்கு அறவே தெரியாத நிலை ஏற்படுமானால் உத்தேசமாக என்ன செய்வீங்க, அநேகமாக அவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ இருக்கலாம்னு போடுவீங்கல்ல. அதான மனுஷனுக்கு ஏழும் ஏழுமான செய்யறதும் செய்யலாம். உனக்கு ஏழுமானது என்ன, நீ தான் ஒரு கணக்கை போடு. அனைமே அந்த வருஷம் 5 இருக்கலாம், ஒரு 10 இருக்கலாம், அப்படி இருக்கலாம் கணக்கு போட்டு இத்தனை நோன்பு வருதா கணக்கு பண்ணி குறித்து வச்சுக்க. அதை ஒன்று ஒன்றா நீ என்ன செய்ய நோத்துக்கிட்டே வர வேண்டியதான். கடமையை செய்யணுங்கிற அடிப்படையில் அதையும் தாண்டி உன்னோட ஹயாத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அல்லாட்ட அட்வான்ஸை சொல்லி வச்சுக்க. எல்லாம் நான் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை மீறி சில நோன்புகள் விடுபட்டுருச்சுன்னா என்னை பிடித்துறாத. அது ஒரு பாவமண்டிப்பு மாதிரி கலாவு நேரம்லாம் தப்பிக்கிறதுக்கு இல்லை, பாவம் பண்ணி மாதிரி கேட்டுக்கொள்ளலாம்ங்கிற வகையில் செய்யலாமே தவிர நோன்பை விடுவதற்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. விட்டுட்டு போனாலும் முடியாது. தொழுகைக்கு வேணால் அப்படி இருக்கிறது. நோன்பை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி என்ன செஞ்சாவன விட்டு நோன்பை வச்சு தான் ஆகணும்.